வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சேடான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ் அசட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டு பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு அதை கரெக்டாக ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. சோலோ ஃபோட்டோ வந்தாலும் சரி, கப்புள்ஸ் ஃபோட்டோ வந்தாலும் சரி, ஸோ கரெக்டாக வந்து ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை எகைன் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டு ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு பிரைட்னஸ் இருக்கும் அதை மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு -20 அந்த மாதிரி கொடுத்துக்காங்க, ஏன்னா லிரிக்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த வீடியோவை லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஜூம் பண்ணி அந்த மாதிரி கீழே கார்னரில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளண்டிங் ஆப்ஷன் வரும், ஸோ அதில் லைட்டுன்னு ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே மட்டும் அது வந்து கரெக்டாக ஷூ ஆகும். ஸோ அதனால் நான் சொன்ன மாதிரி கீழே மட்டும் அதை செட் பண்ணிடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லிரிக்கல் வீடியோ கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா அதை வந்து மேலே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து இந்த லிரிக்ஸ் வந்து நான் வந்து எனக்கு இந்த ஃபோட்டோவில் வந்து மேலே தான் ஸ்பேஸ் இருக்குது, அதனால் நான் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃபோட்டோஸில் உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கோ அந்த இடத்துல லிரிக்ஸை வந்து செட் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு மேலே ஃப்ரீயாக இருக்கிறதுனால மேலே செட் பண்ணியிருக்கேன். இதே இந்த மாதிரி கீழே இந்த இடத்துல கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கோ லிரிக்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல செட் பண்ணிட்டு அந்த லிரிக்ஸை லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஜூம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து கிராப் பண்ணிக்கணும். ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் போங்க. ஏன்னா கீழே சேனல் நேம் இருக்கும், அந்த சேனல் நேமை மட்டும் கரெக்டாக அந்த லிரிக்ஸ் மட்டும் ஷோ ஆகிற மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி கிராப் பண்ணியிருக்கேன்ட்டு. ஸோ அதனால் அந்த சேனலோட நேம் வந்து தெரியாத மாதிரி கிராப் பண்ணிவிட்டு எகைன் அந்த லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்போ தான் உங்களுக்கு அது கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸ்மோக் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், ஸோ அந்த வீடியோவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்டை வந்து ஃபுல்லாகவே 100 இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இன்னும் வீடியோ வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் பேக்கில் வந்துடுங்க. அந்த இப்போ கடைசி ஆட் பண்ண அந்த ஸ்மோக் எஃபெக்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆல்பா ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 70 வந்து கொடுத்துருங்க. 70 கொடுத்துட்டு இப்போது டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிடுங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனை வீடியோட எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி வீடியோ வந்து சிம்பிளாக வந்து மேக் பண்ணிடலாம். ஸோ இது வந்து சேடான ஒரு சாங் தான், ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து கரெக்டாக லிரிக்ஸோட ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் வீடியோஸ் எடிட் பண்ணுங்கள், இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.